ஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற நீயத்து வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே உங்கள் அனைவருடைய கவனத்துக்கும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் நாங்கள் ஹஜ்ஜிக்கு சொல்லுவது எங்களுக்கும் எங்களுடைய இறைவனுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள உறவுகளை வலுப்படுத்தி கொதிக்காக வேண்டி நாங்கள் காபத்துல்லாவுக்கு போய் யாரும் காபாவை வணங்கி வழிபடுவதில்லை வல்லியாபுதூர்பகாதல் வைத் இந்த வீட்டுடைய இறைவனை வணங்கி வழிபடத்தான் நாங்கள் காபா ஆலயத்தை நோக்கி பிரயாணம் செய்கின்றோம் சஃபா மருவாவில் நாங்கள் ஓடுகின்றோம் அது மின்ஷா ஆயிரில்லா அல்லாஹுடைய பிரதான சின்னங்களில் ஒன்றாக அல்லாஹ் சஃபாவையும் மர்வாவையும் சுட்டி இன்ன சஃபா வல் மருவத்தை மின்ஷா ஆயிரில்லா நாங்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபட அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையிலுள்ள உறவுகளை வலுப்படுத்தி கொள்ளத்தான் நாங்கள் போகின்றோம் ஆனால் நாங்கள் தவறி விடுகின்றோம் அடியார்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய அடியார்களுக்கும் எங்களுக்கும் இடையிலுள்ள உறவுகளை சீராக்கிக் கொள்வதில் குடும்பங்களை சேர்ந்து வாழுவதில் நண்பர்களை சேர்ந்து வாழ்வதில் ஊராரை சேர்ந்து வாழ்வதில் நாங்கள் குறையுள்ள மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இஸ்லாத்தில் முதன்மைப்படுத்தப்பட்ட அமல்களில் ஒன்று தான் குடும்ப உறவை சீராக்கிக் கொள்வது குடும்ப உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குடும்ப உறவுகளை அரவணைத்துக் கொள்வது இஸ்லாத்தில் முதன்மைப்படுத்தப்பட்ட அமல்களில் ஒன்று சல்லல்லாஹு அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே இந்த அமலை சல்லல்லாசலம் செய்து வந்திருக்கிறார்கள் அதனால்தான் ஹதரத் ஹதித் உபர் ரதி அல்லாஹு தாலானஹா நபிசல்லாஹுவா அலிவசல்லம் அவர்களுக்கு முதலாவது சொன்ன வாரத்தை அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான் இன்னக்க நத்தசிரு ரஹம் நீங்கள் குடும்பத்தை உறவுகளை சேர்ந்து வாழுகிறீர்கள் என்ற கருத்தை சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே அல்லாஹுடன் இருக்கக்கூடிய உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய பயணத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய ஹாஜிகளே உங்களிடத்தில் மிக வினியமாக வேண்டிக் கொள்கின்றேன் அல்லாஹுடன் இருக்கக்கூடிய உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் அல்லது அதே போன்று எங்களுடைய குடும்பத்துடன் எங்களுடைய சகோதரர்களுடன் எங்களுடைய உடன்பிறப்புகளுடன் எங்களுடைய குழந்தைகளுடன் எங்களுடைய பெற்றோர்களுடன் எங்களுடைய சம்பந்திகளுடன் எங்களுடைய பந்தங்களுடன் எங்களுடைய உறவுகளை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது அசம்பாவிதங்கள் தவறுகள் நடந்திருக்கும் என்றிருந்தால் அவைகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் எங்களை அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பது எங்களுக்குரிய பிரச்சனை கிடையாது மன்னிப்பு கேட்டுக்கொள்வது எங்களுடைய பழக்கமாக இருக்க வேண்டும் எங்களுடைய கலாச்சாரமாக இருக்க வேண்டும் நாங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் அல்லா சுஹானகத்தால் மிகத் தெளிவாக சொல்லுகின்றார் அவர்கள் மன்னிப்பது மன்னிக்காம இருப்பது உங்களுடைய பிரச்சனை அல்ல நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் நீங்கள் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்திருந்தால் அவர்கள் மன்னிப்பு கேட்டு வருவதற்கு முன்னால் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லா தொல்லாஹக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்க விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் நீங்க பாவம் செய்வீங்க நீங்க மன்னிப்பு கேட்காமலேயே அல்லாஹ் மன்னிக்கிறானே நாங்கள் பாவம் செய்கின்றோம் நூற்றுக்கணக்கான பாவங்களை செய்து மறந்து விட்டோம் அந்த பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்யவில்லை ஆனாலும் இறக்கமுடைய ரப்பு அருளுடைய ரப்பு அந்த பாவங்களை நாங்கள் மன்னிப்பு கேட்காமலேயே அல்லாஹ் மன்னித்து விட்டான் அவைகளை அழித்து விட்டான் அந்த மலக்குமார்களுக்கு அதை மறக்கடைக்கச் செய்து விட்டான் அல்லாஹ் கேட்கிறான் அலா தொஹிபுன் ஐயர் அல்லாஹளுக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் பொறுத்தருள்வதை மன்னித்தருள்வதை நீங்கள் நேசிக்க மாட்டீர்களா விரும்ப மாட்டீர்களா எனவே மற்றவர்களை மன்னித்து விடுங்கள் மற்றவர்களை மற மற்றவர்கள் செய்த துரோகங்களை மறந்து விடுங்கள் மற்றவருடன் சேர்ந்து வாழுங்கள் என்ற கருத்தை குரான் மிக ஆழமாக அழகாக சொல்லியிருக்கிறது எனவே ஹஜ்ஜிக்கு போக நீத்து வைத்தவர்கள் ஹாஜிகளை ச மக்களை சந்தித்து குடும்பங்களை சந்தித்து அவரிடத்தில் முசாஃபா செய்து அவரிடத்தில் அனுமதி பெற்று அவர்களிடத்தில் மன்றாடி அவர்களிடத்தில் உங்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்கின்றோம் எங்களுக்காக வேண்டி நீங்களும் துவா செய்யுங்கள் என்று சொல்லி பிரியாவுடைய பெற்ற நிலையில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக அசலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வர